2023-24 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் காலை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழலில் அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான தனது கருத்துக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட அறிக்கையில் அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய சாராம்சங்களை எல்லாம் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அதனுடைய முகமாக இருப்பது ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை தான் என்று தெரிவித்திருப்பதுடன் இந்த ஓராண்டு காலத்துக்கான அறிக்கையாக மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளை வழிநடத்தக்கூடிய அறிக்கையாகவும் அது அமைந்திருக்கும் என்று அவர் தெரிவித்திருப்பதோடு அனைத்து தரப்பு மக்களும் வாழ்நாள் முழுக்க வாழ்க்கைக்கு உதவி செய்ய போகும் பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதோடு கடந்த 10 ஆண்டுகளாக 2011 முதல் 2021 வரை இரண்டகால அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வைத்துவிட்டு போன நிர்வாக சீர்கேடு மற்றும் நிதி சீரழிவுகள் காரணமாக அந்த 1000 ரூபாயை வழங்க முடியவில்லை என்றும் அந்த 1000 ரூபாய் வழங்குவதற்கு காலதாமதமானது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் இதிலே விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் மக்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதியான 1000 ரூபாய் உரிமை தொகை என்பதை அறிவித்துள்ளதாக தெரிவித்திருப்பதோடு இது தமிழ்நாட்டு மகளிர் வாழ்வில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கோவையிலும் அதுக்கடுத்து கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில், சென்னையில் பேருந்து பணிமனைகள், 1000 புதிய பேருந்துகள், புதிய ரயில் திட்டங்களுக்கான முன்னெடுப்புகள், சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான 4 வழி மேம்பாலம் என 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னெடுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருப்பதோடு ஏற்கனவே இந்த தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்பது உதய சூரியனை போல அனைவரும் ஒளியூட்டக்கூடியது என்றும் தெரிவித்திருப்பதோடு அது மின்மினி பூச்சி அல்ல என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் அறிக்கை குறித்து அவர் விமர்சித்திருந்த நிலையில் அது தொடர்பான விளக்கத்தையும் இதிலே தெரிவித்திருப்பதோடு உதய சூரியனின் வெப்பத்தில் மின்மினி பூச்சிகள் காணாமல் போய்விடும் என்றும் இருண்ட காலத்தை தமிழ்நாட்டுக்கு வழங்கிய எடப்பாடி பழனிசாமியால் அந்த உதயசூரிய ஒளியை பார்க்க முடியாமல் தவிப்பதையே அவரது பேட்டி உணர்த்துகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு திசையை நோக்கி தங்களது ஆட்சிக்கான அந்த பயணம் தொடரும் என்றும் வெல்லும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிக்கையிலே நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.